சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை காணலாம். இன்னொரு முக்கியமான பணி வந்து இந்த கிரீன் காரிடார்னு சொல்லப்படக்கூடியது. கிரீன் காரிடார் அப்படின்னு என்னென்னா, சடனாக வந்து ஒரு நபருக்கு வந்து ஏதாவது ஒரு மூச்சு இழைப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்துடுது, ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிற பேஷண்ட்டுக்கோ அல்லது நார்மலுக்கோ. ஸோ மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணி பெட் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இமீடியட்டாக வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் 108 ஆம்புலன்ஸை கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஒரு குறுகிய நேரத்தில் வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணி அட்மிட் பண்ணுறது தான் வந்து இந்த கிரீன் காரிடார் மெத்தட். ஸோ அந்த முறையும் வந்து கையாண்டு போன தடவை பல உயிர்கள் வந்து இந்த மையத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. பல தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் இந்த மையத்தினுடைய செயல்பாட்டினால். இதே மாதிரியான அதே வேகத்தோடு இன்னும் சொல்லப்போனால் கூடுதல் பலத்தோட ஒரு வருஷம் அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு இந்த சப்போர்ட் சென்டர், டெலிகவுன்சிலிங் அண்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் சென்டர் வந்து இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜாக எல்லா பசங்களுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சிருக்கிறோம். இங்கே சற்றாருக்குரிய 3 ஷிஃப்ட்லேயே சேர்ந்து 120-150 பேர் வேலை செய்வாங்க. எல்லாத்துக்கும் வேக்சினேட்டும் பண்ண போகிறோம் இன்றைக்கி அல்லது நாளைக்கு நாளானிக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் வேக்சினேட்டும் பண்ணிடுவோம். ஏன்னா இவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து டாப் ப்ரையாரிட்டி. ஏன்னா நம்மளுக்காக பணி செய்ய வர்றாங்க, மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் வில் பி வேக்சினேட்டட் ஆல்சோ இன் 2 டேஸ். ஸோ இந்த கட்டுப்பாட்டு அறையினுடைய பணி வந்து ஆல்மோஸ்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டலங்கள், 15 மண்டலத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து ரிமோட்டாக டைரெக்டாக, ரிமோட்டுங்கிறது டெலிஃபோன் மூலமாக, டெய்லி அவங்களுடைய லைஃப்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், மெடிக்கல் சப்போர்ட், தென் அண்ட் தேர் ஏதாவது நெசசிட்டி இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி போன வருஷம் உதவிகரமாக இருந்ததோ அதே மாதிரி இருக்க போகுது. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 400,000 கால்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த சென்டரில் இருந்து மட்டுமே. அதை விட கூடுதலாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த அளவுக்கு போனாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 100 லைன் இருக்குதுங்க. அதனால் ஒரு நம்பர் போட்டால் இந்த நம்பர் பிஸியாக இருக்குது, எப்போவுமே கிடைக்கலங்கிற மாதிரியான சூழ்நிலை கிடையாது. ஸோ 100 பேரலல் லைன்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு மேலே உடனே வந்தால் அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ அதனால் ஒரு பலம் வாய்ந்த இந்த கட்டுப்பாட்டு அறையினுடைய இந்த 2 நம்பர் உங்களுக்கும் ப்ரெஸ் நோட்டில் கொடுக்குறோம், எங்களுடைய ட்விட்டரில் போடுறோம், ஃபேஸ்புக்லேயும் போடுறோம், வெப்சைட்டில் போடுறோம். நீங்களும் உங்களுடைய சேனல்ஸில் கீழே ஸ்க்ரோலிங்கில் நிறைய பேர் வந்து ரெகுலராக பார்த்துட்ருப்பாங்க. இந்த கொரோனா சென்னை மாநகராட்சி கொரோனா கட்டுப்பாட்டு அறை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போட்டுருந்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி பொதுமக்களுக்கு இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களுக்கு இன்னொரு பலம் வாய்ந்த ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த கட்டுப்பாட்டு அறை வந்து, கொரோனா கட்டுப்பாட்டு அறை வந்து பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலத்தில் இருக்கக்கூடிய 200 வார்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்காக தான். ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம் தனியாக இருக்குது. ஸ்டேட் கண்ட்ரோல் ரூம் வந்து தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் வந்து தனியாக வந்து அது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி, ஸ்டேட் லெவலில் பண்ணிட்டுருக்கிறாங்க. இது வந்து மாநகராட்சியினுடைய, ஏன்னா மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய யூனிட்டு, கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் யூனிட்டுங்கிறதுனால மாநகராட்சியினுடைய மண்டலத்துக்கு உட்பட்ட சிட்டிசன்ஸ் ஆஃப் சென்னைக்கு வந்து 100% கேட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் ரூம். தயவுசெய்து இந்த வசதிகளை பொதுமக்கள் வந்து ரொம்ப யூட்டிலிட்டி ஓரியன்டாக யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதோ அல்லது சும்மா வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் இந்த கால் சென்டர்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியோ தயவுசெய்து யாரும் வந்து அந்த ப்ராங்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த கடினமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லோரும் இதனுடைய சீரியாசிட்டியை உணர்ந்து தயவு செய்து இந்த வசதியை வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், அல்லது இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு இதை பற்றி தெரியாது, அதிகமான படிப்பறிவு இல்லாதவங்க அல்லது இதை பற்றின அவேர்னஸ்ஸே இல்லாதவங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உதவி செய்யலாம், இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது வந்து மக்களுடைய நன்மைக்காகவும் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எந்த நேரத்துலையும் வந்து ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத ரீஅசர்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். சமூக வலைதளங்கள்லையும் பொது இடங்கள்லையும் தடுப்பூசி குறித்து அவதூறான கருத்துக்களை நிறைய பேர் கேட்டிருந்தா ரெஜிஸ்டர் கேஸ் அந்த போன்ற நபர்கள் மீது எடுக்கொண்ட நடவடிக்கைகளும் குறிப்பாக இப்போ திரை நடிகர் மன்சூரிகள் கூட இல்லை இப்போ இல்லை அதாவது இப்போ நேற்றைய தினம் இது சம்மந்தமாக ப்ரெஸ்லேயும் டிஸ்கஸ் பண்ணோம்.
நம்மிடமிருந்து மறைந்த திரைப்பட நடிகர் திரு விவேக் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். மாநகராட்சியோட பல ப்ரோக்ராம்ஸ்க்கு அவர் தொடர்ந்து நாங்கள் வந்து அம்பாசிடராக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான பர்சன், ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு அது. அந்த காரணத்தினால் நம்மிடையே இன்று அவர் இல்லை. ஆனால் நேற்று முன்தினம் கூட மரியாதைக்குரிய ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க டாக்டர்ஸோடு சேர்ந்து. நேற்று கூட சொல்லியிருக்கோம், இது இந்த வேக்சினேஷனுக்கும் அன்னாருடைய மறைவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திரு விவேக் அவர்கள் அவருடைய திரைப்படம் அவருடைய வாழ்க்கை முழுக்க வந்து இந்த மூட நம்பிக்கைகளையும் தேவையற்ற நம்பிக்கைகளையும் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வந்தவர். அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம உண்மையாலுமே ஒரு மரியாதை செலுத்தணும். நம்மிடமிருந்து பிரிந்த அந்த நபருக்கு வந்து மனசளவில் மரியாதை செலுத்தணும்னா இந்த அவதூறுகளையும் இந்த பொய் பிரச்சாரங்களையும் தூர தூக்கி போட்டு, இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்ன மெசேஜ் அந்த வேக்சினேஷன் தான் அவர் கொடுத்த லாஸ்ட் மெசேஜ். அதை இன்னுமே வந்து ஆக்டிவாக கொண்டு வரதுக்காகத்தான் நம்ம எல்லாம் வேலை செய்யணும். இதை மீறி நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம், இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க மேலே பப்ளிக் ஹெல்த் ஆக்டினுடைய அடிப்படையில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படும். வேறு ஏதாவது வலைதளங்கள் இது மாதிரி பண்ணால் கிரைம் சைபர் கிரைம் செல்ல வந்து நிச்சயமாக வந்து இது கடுமையாக நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து விளையாட்டு கிடையாது, இது வந்து ஒரு அதிமுக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வேக்சினை பொறுத்த வரைக்கும் மிகுந்த விஞ்ஞான ரீதியிலான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து 77 மில்லியன் பேருக்கு வேக்சின் போட்டாங்க, கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு. 8 கோடி பேருக்கு வேக்சின் போட்டதில் வந்து 0.00001% தான் வந்து அதில் சில இஷ்யூஸ் இருந்திருக்குது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இஸ்ரேல் அந்த மாதிரி இருக்குது. நிறைய நாடுகளில் வந்து வேக்சின் போடுறதுங்கிறது விஞ்ஞான ரீதியிலான விஷயம். பல நாடுகளில் வேக்சினே கிடைக்காமல் இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கிற 200 நாட்டில் 175 நாட்டில் வேக்சின் கிடைக்கிறதுக்கே கிடையாதுங்க. ஆனால் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டில் கோடிக்கணக்கான வேக்சின் டெய்லியும் தயார் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறத வந்து இதை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக நம்ம ஒரு விஷமத்தனமாக பண்ணால் நிச்சயமாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்க போகிறோம். நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடெண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். அது வந்து தேவையற்ற வார்த்தைகள் சமுதாயத்தில் வந்து ஒரு பொருளை வந்து கிளப்புறது, மனசில் வந்து ரூமரை க்ரியேட் பண்ணுறது, தப்பான விஷயங்களை வந்து பரப்புறதுங்கிறது கிரிமினல் குற்றம். முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறது என்ன ஒரு மனித செயல்னு எனக்கு தெரியல இந்த நேரத்தில் அதுவும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணையில் டிஜிபி அவர்களிடத்திலும் சிஓபி அவர்களிடத்திலும் ஆல்ரெடி நாங்கள்லாம் பேசியாச்சு. இந்த குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டுக்கு உண்டான எஃப்ஐஆர் வந்து ஃபைல் செய்யப்படும். இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் நிறைய அதர் பொருளைகள் கிளம்புது. இப்போ மீடியாவிலேருந்தே நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க, லாக்டவுனை பற்றின பொருளைகள் நிறையா கிளம்புது, அதை அங்கே இழுத்து மூடிடுவாங்க. அது மாதிரியான தப்பான ஒரு விஷயம் வந்து ஒரு குரூரமான மனப்பான்மை இருக்கிற ஒருத்தனால தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அவுட்புட் வந்தால் நிச்சயமாக ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷனில் கேசஸ் போட்டு பனிஷ்மெண்ட்டு கொண்டு வரப்போகிறோம். இல்லை இப்போ கட்டுப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு வகையாக அதாவதுங்க, ஒன்று ரெகுலேட்டரி அப்ரோச். கோவிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டுப்பாடுகள்ங்கிறது ஒரு அப்ரோச். இப்போ நம்ம சனி ஞாயிறு அனைத்து விடுமுறை நாட்கள்லையும் வந்து பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து தலைமைச் செயலாளர் அவர்கள் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் எடுத்திருக்காங்க, அதில் சில விவரங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தினம் சில அறிவுரைகள் எங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் ஃபர்தர் டைட்டன்டு கண்ட்ரோல்ஸ் வரப்போகுது. டைட்டன்டு கண்ட்ரோல்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் எகெயின்ஸ்ட் தி லாக்டவுன். லாக்டவுன்கிறது கிடையாது, ஆனால் லாக்டவுன்கிறது பண்ணால் அனைத்து விதமான சமுதாய மக்களும் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் யாருமே பாதிக்காத வண்ணம் அதே சமயம் முடிஞ்ச வரை டைட்டன்டு கண்ட்ரோல். உதாரணத்துக்கு திருமண மண்டபங்களுக்கு வந்து கூட்டம் வந்து இப்போ இன்னொரு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அந்த விவரம் கொடுப்போம். ரொம்ப மினிமல் நம்பர்ஸ் கொண்டு வர போகிறோம். ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒன்லி டேக்அவேஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. ஐ வில் அஃபிஷியலி எக்ஸ்பிளைன் டுமாரோ மேக்ஸிமம். இது மாதிரி துக்க நிகழ்ச்சிகளுக்கு உண்டான இது. அப்புறம் ரிலீஜியஸ் பிளேசஸில் வந்து கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறோம். ஏன்னா ரிலீஜியஸ் பிளேசஸில் வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்படும். இது வந்து தலைமைச் செயலாளர் அளவில் இப்போது இதெல்லாம் ஆய்வுகள்லாம் நடந்துட்டுருக்குது. மேக்ஸிமம் பை டுமாரோ இட் வில் கம். டைட்டன்டு ரெகுலேஷன்ஸ் வரத்தான் போகுது. டைட்டன்டு ரெகுலேஷன் இல்லாமல் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. பிகாஸ்
அது வந்து எசென்ஷியல். அதே சமயம் லாக்டவுன் இருக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் டைட்டாக ரெகுலேட் பண்ணி கொண்டு வரணும். கடைகள், கமர்ஷியலுக்கு அது இது மார்க்கெட் மால்ஸு இந்த மாதிரி இடங்களில் வந்து மாஸ்க் கம்பல்சரியாக இல்லாமல் இருந்தால் கஸ்டமர்ஸ் அலோவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கூட்டமாக அலோவ் பண்ணால் ஃபைன் பண்ணுவோம், அடுத்த தடவை லாக் அண்ட் சீல் பண்ணிடுவோம். இதில் தயவு செய்து இது ஒரு வந்து தவறாக எடுத்துக்கக்கூடாது யாருமே. ஏன்னா இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்காக பண்ணுறதான ஒழிய, சில ட்ரேடர்ஸ் அசோசியேஷன்லேருந்து கூட எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் எப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. அதாவது இது வந்து சிரமம் ஏற்படுத்துறது கிடையாதுங்க, டிசிப்ளின் கொண்டு வரதுக்காக பண்ணுறது தான். ஸோ கட்டுப்பாடுகள் ஒரு சைடு வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கும், அதை விட முக்கியம் ஆக்டிவான இருக்கக்கூடிய கொரோனா மேனேஜ்மெண்ட். அதாவது டோர் டு டோர் சர்வேலன்ஸ் பண்ணுறது, குவாரண்டைன் பார்க்குறது, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கண்ட்ரோல் ரூம் மூலமாக ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, டெஸ்டிங்கை வந்து இப்போவே இன்றைக்கி தேதியிலே கிட்டத்தட்ட 20,000 டச் பண்ணிட்டோம், அப்படியே படிப்படியாக 25,000 கொண்டு போகிறோம். அது வந்து கொரோனா மேனேஜ்மெண்ட், அது ஒரு தனி ஆக்டிவிட்டி. இது ரெண்டுமே கைகூடி வந்தால் தான் நம்ம லாஸ்ட் இயர் எப்படி ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ணுமோ அதே மாதிரி கொண்டு வர முடியும். இல்லை நிச்சயமாக இது எனக்கு ஒரு பெட்டிஷனாகவே வந்திருக்குதுங்க. 240 பிளே ஃபீல்ட்ஸ் இருக்குது. பிளே ஃபீல்ட்ஸில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ண போகிறோம். அது லோக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இது லோக்கல் பாடி லெவல்லையே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸினுடைய அடிப்படையில் எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ், ஒன்றா கம்ப்ளீட்டாக வந்து இதை கொஞ்சம் ஒரு 15 or 30 days சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாமா, எல்லா பிளே கிரவுண்ட்ஸையும் லாக் பண்ணி வச்சுக்கலாமா, அல்லது ரெகுலேட்டடாக கொண்டு வரலாமாங்கிறத பேசிகிட்ருக்கோம். ஏன்னா ஓ கம்ப்ளீட்டாக நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மக்களுக்கு ஒரு வெண்டிங் அவுட் இருக்காது. பேசிக்கலி சி எல்லாருமே எல்லா நேரத்துலையும் வீட்டில் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் நிறையா வரும், அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி பொதுவாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லுநர்கள் எல்லாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டியை வந்து ரெகுலேட்டடாக நம்ம பண்ணோம்னா இன்னும் பெட்டர், இன்டோர் ஆக்டிவிட்டி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே தான் காற்று புகாம் இருக்கிற அந்த சூழலில் தான் வந்து இந்த பரவுறது அதிகமாக இருக்குங்கிறதுல இன்டோரில் தான் இன்னும் டைட்டாக பிடிக்க போகிறோம். அவுட்டோர் ஆக்டிவிட்டி மெஷர்டாக இன்னொரு 1 or 2 days பார்க்ஸு ப்ளே ஃபீல்ட்ஸுக்கு உண்டான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். கிட்டத்தட்ட 11,500 பேர் வந்து ஃபீல்டில் இருக்காங்க டோர் டு டோர் சர்வே பண்றதுக்கு. எவ்ரிடே சிம்டமேட்டிக் கேசஸ் வந்து இன்றைய தேதியில் வந்து 500-600 பேர் வந்து ஃபீல்டு சர்வேல கண்டுபிடிக்கிறோம். ஃபீல்டு சர்வேல கண்டுபிடிச்சி அவங்கள நேராக வந்து ஃபீவர் கிளினிக் கொண்டு வந்து டாக்டருடைய டயக்னோசிஸ்க்கு அப்புறம் எய்தர் டெஸ்டிங்கோ அல்லது வேறு வைத்தியமோ பண்ணுவாங்க. அந்த டோட்டல் நம்பர் இது வரைக்கும் நம்ம இந்த 11 days நம்ம பண்ணதனுடைய கியூமுலேட்டிவ் நம்பர்ஸ் நான் கொடுத்துட்றேன். அதில் எத்தனை பேர் பாசிட்டிவாக இருப்பாங்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு டெய்லி டேட்டா நாங்கள் வாங்கிட்டுருக்கிறோம். நான் உங்களுக்கு இது ரெகுலராக ப்ரெஸ் குரூப்பில் முதல்ல ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். வி வில் அகெயின் ஷேர் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். கோவிட் கேர் சென்டரில் கேட்குறீங்களா? கோவிட் கேர் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12,600 பெட் இருக்குதுங்க. ஆக்குபென்சின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1,000 தான் இப்போ வரைக்கும் ஆக்குபென்சி ஆயிருக்குது. ஸோ 12,600 வந்து ஆக்குபென்சி வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 866 தான் வந்து, சாரி 1,104 வந்து ஆக்குபை ஆகிருக்கு இது வரைக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு நாளுக்கு நாள். அதாவது இப்போ என்னென்னா பெரும்பங்கு ஆக்டிவ் பேஷண்ட்ஸினுடைய கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் ஆக்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆக்டிவ் பேஷண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் லைக் 85% வந்து இப்போது, சாரி 80% ஹோம் ஐசோலேஷனில் இருப்பாங்க. பேலன்ஸ் எல்லாம் வந்து கோவிட் கேர் சென்டரோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ அல்லது எங்களுடைய அரசு மருத்துவமனைகள்லையோ அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேட்டாவும் நான் உங்களுக்கு டெய்லியும் வந்து ப்ரெஸ் குரூப்பில் போடுறேன். ஏன்னா இது 3 tables ரொம்ப எலாபரேட்டான நம்பர்ஸு. நான் ரெகுலராக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் 1-2 குரூப்பில். நீங்கள் எல்லோரும் அதை ஷேர் பண்ணிக்கிங்க. ஓகே. வந்தாச்சுப்பா, நேற்றே வந்தாச்சு. எங்கே? இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிட்டாங்க. விக்டோரியாவில் போயிட்டு இருக்கே? இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இல்லை, கோவிட் இது ஸ்கிரீனிங் சென்டர் போயிட்டு இருக்கு, ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு.
இல்லை, இதுவரையில் சென்னையில் வந்து தடுப்பூசி தட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 lakhs ஷார்ட் பைப்லைனில் இருக்குது. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் வந்து டிபிஹெச்சுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, 3 லட்சம் டோஸ் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. எத்தனை டோஸ் புதுசாக வந்தாலும் பெரும்பங்கு நம்ம சென்னை மாநகராட்சி கொடுக்கறதுக்கு தலைமைச் செயலாளர் அளவில் நடந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணோம். ஏன்னா மக்கள் தொகை நம்மளுக்கு தான் அதிகம், கேசஸ் அதிகங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க.